முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசியாகிய இயேசு என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் ஒருமுறை பவனியாய் கழுதையின் மேல் ஏறி வந்த அருமையான சம்பவம், அதிலே குறிப்பாக அவரை மக்கள் வாழ்த்தின காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை வாசித்தோம். அவரை வாழ்த்தும் பொழுது இந்த வசனத்தின் பகுதிகளிலே மூன்று குறிப்புகள் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஜனங்கள் அர்ப்பரித்தார்கள். தாவீதின் குமாரனாகிய இயேசு. இரண்டாவது அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர். இயேசு கிறிஸ்து கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர், அவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று கேட்டார்கள். இவர் யார்? அப்பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு. எனவே மூன்றாவது இவரை குறித்து சொல்லப்பட்டது, இவர் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்று காரியங்கள் அங்கே அன்றைக்கு, என இயேசு அடிக்கடி எருசலேம் போகிறவர் தான், அன்று ஒரு விசேஷமான அனுபவத்தில் போகிறார். ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி கொண்டு போகிறார். எல்லாரும் பாடி ஓசானா சொல்லி கொண்டு வருகிறார்கள். இது ஒரு புதுமையாக இருக்கிறது, விந்தையாக இருக்கிறது. அப்பொழுதுதான் அங்கே இவரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகள், தாவீதின் குமாரன், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர், இவர் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு குறிப்பாக தாவீதின் குமாரன் என்ற வார்த்தையை மையப்படுத்தி நம்முடைய தியானத்திலே தொடர இருக்கின்றோம். இங்கே இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர், இது ஒரு ஆச்சரியமான வார்த்தை. இயேசு அவரே சொன்னார், நான் சொந்தமாய் இந்த பூமிக்கு வரவில்லை, என் பிதா என்னை அனுப்பினபடியினால் வந்தேன். அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய நாமத்திலே வந்தவர், தேவனுக்காக வந்தவர், தேவனுக்காக வந்த தேவகுமாரன், தேவனுடைய சித்தம் செய்யும்படி வந்த தேவகுமாரன், சொந்த புகழ்ச்சிக்காக, சொந்த அவரை மேன்மைப்படுத்துவதற்காக அவர் எந்த ஒரு எண்ணம் இல்லாதவராக தேவனை மகிமைப்படுத்தும்படி வந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக சொல்லியிருக்கு, நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி. அந்த நாசரேத் என்கிற வேர்ட் அவர்கள் பயன்படுத்தும் பொழுது அதில் ஒரு விசேஷம் இருக்கிறது. ஒரு நாள் நாத்தான்வேலிடத்திலே பிலிப்பு என்கிறவர் வந்து சொல்லுகிறார், நாம் இந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கக்கூடிய மேசியாவை நேரிலே நான் கண்டுவிட்டேன். அவன் அதிர்ச்சி அடைந்து எழும்பினான். யாரையா, இவ்வளவு காலமாய் நாம் வாஞ்சியோடு தேடிக்கொண்டிருக்கிற மேசியாவை நீ பார்த்து விட்டாயா? அது யார்? அவர் வேறு யாரும் இல்லை, நாசரேத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து தான் என்று சொன்னான். உடனே அவனுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமும் இன்னொரு பக்கம் அதிர்ச்சியுமாக இருந்தது. நாத்தான்வேல் சொன்னார், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ? அவர் நியாயப்பிரமாணத்தை படித்தவரானபடினாலே, விவரங்கள் அறிந்தவரானபடினாலே, அவர் சொல்ல நாசரேத், அந்த நாட்டின் சூழ்நிலை அறிந்தவரானபடினாலே சொல்ல நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர முடியாது. அது தீர்க்கதரிசிகளுடைய கூற்று, நாசரேத்திலிருந்து நன்மை வர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த நன்மை வர முடியாது என்று சொல்லப்பட்ட இடத்திலிருந்து வந்த நன்மை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பெத்லகேமில் பிறந்தவர், ஆனால் நாசரேத்திலே வளர்ந்தவர். அல்லேலூயா. யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறந்து கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலே வளர்ந்து அவர் ஊழியம் செய்தார். ஆகவே நாசரேத்திலிருந்து வந்தவர் என்று இன்றைக்கு புகழ்த்துகிறார்கள், புகழ்த்துகிறார்கள். அல்லேலூயா. இதிலே பார்க்கிறோம், ஒரு நபர் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் எழும்பி வரும் பொழுது அவர் நிமித்தம் அவர் வாழுகின்ற இடத்துக்கு கூட புகழ்ச்சி வருகிறது. அல்லேலூயா. நாசரேத்துக்கு நாசரேத்திலிருந்து நன்மையே புறப்படாதுன்னு சொன்னா, இப்போ நாசரேத் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாத ஆட்கள் இல்லை. நாம யூதர்கள் அல்லாவிட்டாலும் நம்மளும் அடிக்கடி சொல்லுவோம், நசரேனா இயேசுவின் நாமத்தில் போ பிசாசேன்னு சொல்லுவோம். எப்படி
நசரேனா இயேசு, நாசரே தூரை சேர்ந்த இயேசு அப்படின்னு சொல்லி. ஆனா நாம நசரேனா இயேசுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. ஏன்னா அங்க நிறைய இயேசு உண்டு. இயேசு என்கிற பெயர் ரொம்ப காமன். அப்ப இயேசு என்று வெறுமையா சொன்னா அது பலரை குறிச்சிரும். அதனால அவர்கள் நசரேனாகிய இயேசு அப்படின்னு சொன்னாதான் இது நாசரேத்தூர்ல இருந்து வந்த இயேசுன்னு சொல்லி ஐடென்டிபிகேஷனுக்காக அப்படி சொல்லுவார்கள். நாம் அப்படி சொல்ல வேண்டிய இல்லை. நாளும் பைபிள் எழுதியிருக்கனால சில வேளை சொல்லுதில் தப்பு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, இப்படி அவருக்கு மூன்று பெயர்கள் சொல்லி வாழ்த்தினார்கள். இன்றைக்கு நாம் அவரை அந்த முதலாவது சொல்லப்பட்ட தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று வாழ்த்தினார்களே, அதை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். குறிப்பாக நம்முடைய தியானம் எப்படி இருக்கும் என்றால், 1 சாமுவேல் 17 ஒரு புறம் வைத்து கொண்டு, அதோடு கூட மத்தேயு 21-17 எழுதப்பட்டிருக்கிறதும், மார்க்கு 11-19 எழுதப்பட்டிருக்கிறதும், லூக்கா 19:28-46 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறதும், யோவான் 12:12-16 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறதும் ஆகிய இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கழுதை பவனி எருசலேமுக்குள் அவர் செல்லுகிறது. இந்த நிகழ்வுகளையும் அந்த 1 சாமுவேல் 17 தாவீது யுத்தகலத்திற்கு வந்த அந்த நிகழ்வையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். இங்கே தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அன்றைக்கு அவர் ஒலிவ மலையிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்குள் கழுதை மேல் பவனியாக வந்து பிற்பாடு தேவாலயத்திற்குள் போய் தேவாலயத்தை சுத்திகரித்து அதை தொடர்ந்து அடுத்த முக்கிய நிகழ்வாகிய அடுத்த கட்டத்திலே அவர் பஸ்கா விருந்து சீஷரோடு அவர் அமர்ந்து விருந்து புசித்து அதன் நடுவில் திருவிருந்து என்கிற அருமையான புதிய ஏற்பாட்டு உபதேசங்களில் ஒன்றை ஸ்தாபித்து தொடங்கி வைத்து தொடர்ந்து கெத்செமனே தோட்டத்திற்கு கடந்து சென்று அங்கே ஜபித்து தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து அங்கிருந்து கைதாகி விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பிற்பாடு கல்வாரி சிலுவையில் ஏறி அங்கு சாத்தானோடு பயங்கரமான யுத்தம் செய்து சாத்தானை ஜெயித்தார். அல்லேலூயா. அந்த ஒரு நிகழ்வையும் இந்த ஒரு பாதை இயேசு கடந்து சென்ற இந்த பாதையையும் அப்படியே தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அங்கிருந்து அவன் புறப்பட்டு கோலியாத்தை ஜெயித்து அவன் எப்படி அவனுடைய ராஜ்யபாரத்துக்கு நேராக எழும்பி வந்தானோ அந்த பாதையையும் ரெண்டு பாதையையும் நம்முடைய கண்கள் முன்னால் நிறுத்தி தியானிக்கும் பொழுது அநேக அருமையான சத்தியங்கள் அதிலே நாம் தியானிக்க முடியும். 12 குறிப்புகளை கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய சிந்தையில் தந்ததை நான் குறித்து வைத்திருக்கிறேன். நேரம் அனுமதிக்கிறது போல தியானிக்கும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது 1 சாமுவேல் 17:17-18 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்சியும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரனிடத்தில் ஓட்டமாய்ப்போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஈசா என்கிறவர் தன்னுடைய இளைய குமாரன், 8வது குமாரன் தாவீது, அவன் தன் தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை அங்கே மேய்த்து கொண்டிருந்தான். அவனை திடீரென்று அழைத்து, நீ யுத்த களத்திலே சவுலின் பட்டாளத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய மூத்த சகோதரர்களை போய் பார்த்து அவர்களுக்கு நலம் விசாரித்து இந்த பொருட்களையும் அவர்கள் கொடுத்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பினான். இங்கே நாம் பார்க்கிறோம் தாவீது தன் தகப்பனால் அனுப்பப்பட்டான் என்று பார்க்கிறோம். தாவீது தன் தகப்பனால் அனுப்பப்பட்ட காரணம், சகோதரர்களுடைய நலம் விசாரித்து வா, இளைய சகோதரனாக நீ மூத்த சகோதரர்களுடைய நலம் விசாரித்து வா என்று அனுப்பினான். இதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோவான் 8:16-18 வசனங்களிலே இயேசு சொன்னார், நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் என்று சொன்னார். அடிக்கடி அவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார், என்னை அனுப்பினவர் பிதா என்று சொல்லி அவருடைய பரம தகப்பன் அவரை அனுப்பினதை அவர் சொன்னார். எனவே இங்கே தாவீதின் குமாரன் என்று எல்லாரும் போற்றும் பொழுது
அந்த தாவீதிலே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு நிழலை நாம் காண்கின்றோம். தாவீது எப்படி தகப்பனால் அன்றைக்கு அனுப்பப்பட்டாரோ அதுபோல இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய தகப்பனாகிய நம்முடைய பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டார். தாவீது எப்படி சகோதரருடைய நலம் விசாரித்து வரும்படி அனுப்பப்பட்டாரோ அதுபோல இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய சிருஷ்டியாகிய மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள் என்கிற நிலையிலே தேவன் பார்த்தார். அந்த மனுக்குலத்தை அவர் விசாரிக்கும்படி வந்தார். மாத்திரமல்ல, அன்றைக்கு தாவீது ஒரு இளைய சகோதரனாக தன்னுடைய மூத்த சகோதரருடைய நலம் விசாரிக்கும்படி புறப்பட்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவோ நம் எல்லாருக்கும் மூத்த சகோதரனாக இளைய சகோதரர்களாகிய நம்முடைய நலன் விசாரிக்கும்படி அவர் புறப்பட்டு வந்தார். அல்லேலூயா! இங்கே ஒரு அருமையான காரியத்தை பார்க்கின்றோம். தகப்பன் அனுப்பி புறப்படுகிற மகன் குமாரன், தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்கிற வரிசையிலே தாவீது, தாவீதின் குமாரனாகிய இயேசு. நாமும் இதிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? தகப்பன், பூலோக தகப்பனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது பரலோக தகப்பனுடைய கிரியைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா! பூலோகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றதான தகப்பன்கள் நமக்கு சொல்லுகின்ற, நம்மை வழிநடத்துகின்ற வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தால் கட்டாயமாக பரம தகப்பனுடைய தீர்மானத்தையும் நாம் தானாய் நம்மை அறியாமலே நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவோம். மாத்திரமல்ல, சகோதரர்களின் நலம் விசாரிக்கும்படி தகப்பனால் அனுப்பப்பட்ட பிள்ளை. இன்றைக்கு நாம் சுயநலவாதிகளாக இராதபடிக்கு நாம் நம்முடைய சகோதரர்களின் நலம் விசாரிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதை நம்முடைய தகப்பனுடைய உள்ளம் விரும்புகிறது. அதற்காகவே ஈசாய் தன் இளைய குமாரனை அனுப்பினார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரன், ஒரே பெயரான குமாரனை அனுப்பினார். அதுபோல இன்றைக்கும் தேவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய சகோதரர்களின் நலம் விசாரிக்கும்படி தன் சார்பாக தன்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுடைய நலனை விசாரிக்க வேண்டும். அதற்கு இந்த குடும்பத்தில் இந்த மூத்தவனை, இந்த இளையவனை, அல்லது இந்த இரண்டாவது காரனை, இந்த மூன்றாவது காரனை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா! அப்படி நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதரர்களுடைய நலம் விசாரிக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அவருடைய உள்ளம் அதை விரும்புகிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுடைய நலன் பேண வேண்டும். அல்லேலூயா! நான் மட்டும் வாழ வேண்டும், என் குடும்பம் வாழ வேண்டும், என் மனைவி, என் பிள்ளைகள் என்று இருக்கிறவர்கள் கர்த்தருடைய உள்ளத்துக்கு ஏற்றவர்களே கிடையாது. கர்த்தருடைய உள்ளத்துக்கு ஏற்றவர்கள் யார் தெரியுமா? நாம் நமக்கென்று மட்டும் வாழாதபடி நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகளுடைய குடும்பங்கள், இவர்களை நாம் கவனிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அவர்களுடைய நலன் கருத வேண்டும். அல்லேலூயா! அதற்கு அடுத்த பக்கம் இன்னும் கடந்து சென்று தேவன் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற சகோதர சகோதரிகள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். இந்த ஆவிக்குரிய சகோதரத்துவத்தினுடைய நலன் கருதுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் மட்டும் உயர வேண்டும், நான் மட்டும் வாழ வேண்டும், நான் மட்டும் நல்ல பேர் எடுக்க வேண்டும், எனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த நினைவுகளை விட்டுவிட்டு எனக்குள்ளது தேவனிடத்தில் இருக்கிறது, எனக்கு கிடைக்கும், அது கிடைக்க வேண்டும். அதே வேளையில் என் மூலம் என்னுடைய இந்த மாம்ச சொந்தத்தில் இருக்கிற சகோதரங்கள், என்னுடைய ஆவிக்குரிய சொந்தத்தில் இருக்கக்கூடிய சகோதரங்கள், இவர்களுக்கு என் மூலம் நன்மைகள் உண்டாக வேண்டும் என்கிற நல்ல உள்ளம், இந்த உள்ளம் தான் அந்த பிதாவுடைய உள்ளத்துக்கு ஏற்ற உள்ளம். அல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு உள்ளமாக நம்முடைய உள்ளங்கள் மாறும் பொழுது நம்முடைய ஜெபம் ரொம்ப பிரயோஜனமா மாறிடும். அப்படிப்பட்ட உள்ளத்தோடு ஒரு ஜெபம் நீங்க செய்து பாருங்க, அந்த ஜெபம் உங்களையும் ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு வரும். அந்த ஜெபம் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை உங்கள் மூலம் பெற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா! அந்த எண்ணத்தோடு நாலு வார்த்தை நாலு பேர் நடுவில் எழும்பி நின்று சொல்லி பாருங்க, அந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமானதாக விளங்கும். அல்லேலூயா! ஒரு சுயநலத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபித்தால் அது ஒரு கடமை ஜெபம், கர்த்தருக்கு நல்லா தெரியும், அதுல ஒரு எஃபெக்டே இருக்காது. நாம் சுயநலத்தை வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தால், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினால் ஒன்றும் பிரயோஜனப்படாது, எல்லாம் கடமையாகத்தான் இருக்கும். கர்த்தர் அந்த அந்த சுயநலம் வந்து ஒரு கோட்டை, அந்த கோட்டை மதில் வந்து என்ன பண்ணோன்னு சொன்னால் உள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை தடுத்து தனக்குன்னே வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சுயநல கோட்டை உடைந்தாதான் உள்ள இருக்கிற ஆசீர்வாதம் புறப்பட்டு என்ன செய்ய முடியும், வெளியே வந்து நாலு பேருக்கு பயன்பட முடியும். அப்படி அந்த சுயநல கோட்டை உடைந்து வெளியே அந்த கிருபைகள், வரங்கள், ஆசீர்வாதங்கள், உள்ளே இருக்கிற தேவ வார்த்தைகள், உள்ளே இருக்கிற அந்த ஜெபங்கள் எல்லாம் எழும்பி வரும் பொழுது தான் அது அநேகருக்கு பிரயோஜனப்படும். அநேகருக்கு பிரயோஜனப்படும் பொழுது நமக்கு அதிகமான பிரயோஜனம் உண்டாகும். அல்லேலூயா! அது நிச்சயம்.
கர்த்தர் பார்க்கிறார், ஒருவன் தனக்கு தானே வாழுகிறான், அவனை ஆசீர்வதித்து என்ன பிரயோஜனம், அவனை உயர்த்தி என்ன பிரயோஜனம், ஆனால் ஒருவன் தியாகமாக தனக்கு இருக்கிறதெல்லாம் மற்றவர்களுக்கு என்கிற எண்ணத்தோடு கூட பகிர்ந்து கொடுத்து வாழுகிறான். அவனுடைய ஜபமானாலும் அவனுடைய வார்த்தைகளானாலும் அவனுடைய பணமானாலும் பொருளானாலும் அவனுடைய வசதிகளானாலும் பகிர்ந்து கொடுத்து வாழுகிறான். மற்றவர்கள் வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் கூட வாழுகின்றான். அப்படிப்பட்டவனை தேவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு இன்னும் கொடுக்கணும், இன்னும் அவனை உயர்த்தணும். காரணம், அவனுக்கு கொடுக்க கொடுக்க அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. நான் படைத்த மக்கள், என்னுடைய மக்கள் ஏழைகள் இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், வேதனைக்குள் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்னுடைய இந்த மகன் உதவி செய்வான், இந்த மகள் உதவி செய்வாள் என்று சொல்லி தேவனுடைய உள்ளம் பார்க்கிறது. அப்பாவுடைய உள்ளம் ஒரு பிள்ளையை குறித்து பார்க்கிறது, இந்த பிள்ளைக்கு கொடுத்தா எல்லா பிள்ளைகளுக்கும் பங்கு போகும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. வெளியேந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வர்றாரு, அவர் வந்து பொருளை வாங்கிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அப்போ ஒரு பிள்ளை மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த பிள்ளை கையில கொடுத்தா இந்த பிள்ளை தான் மட்டும் சாப்பிட்டு தொடச்சிட்டு போகாது, இந்த பிள்ளை என்ன செய்யும், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும். அல்லேலூயா. ஒரு பிள்ளையை பற்றி நல்லா தெரியும், கொடுத்தா அடுத்த ஆளுக்கு என்ன செய்யாது, போகவே போகாது, அந்த ஆளை நம்பி கொடுப்பாங்களா, கொடுக்கவே மாட்டாங்க. இதே மாதிரிதான் அப்பாவும் பரமபிதாவும் செய்கிறார். நாம் யாருடைய கையில் கிடைத்தால் அவருடைய மற்ற பிள்ளைகளுக்கு அது போகுமோ, அவர்களை நம்பி கொடுப்பார், அதிகமாய் கொடுப்பார், நிரம்பி வழியும்படி கொடுப்பார். அல்லேலூயா. எனவே இந்த முதல் குறிப்பிலே நாம் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லும் பொழுது, அந்த தாவீதின் குமாரன் என்று அவருக்கு ஏன் பெயர் வந்தது, அன்றைக்கு தாவீது தகப்பனால் அனுப்பப்பட்டு சகோதரன் நலம் விசாரிக்கும்படி புறப்பட்டது போல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று பூமியிலே சொல்லப்பட்டவர், அவர் பரலோகத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்டு சகல மனு மக்களுடைய நலன் கருதி விசாரிக்கும்படி அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் 1 சாமுவேல் 17:20 பார்க்கலாம். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்தில் வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம், தாவீது அதிகாலமே எழுந்தான், அவனுக்கு இருந்த அந்த கொஞ்சம் ஆடுகளை காவலாளி வசம் ஒப்பு கொடுத்தான், பிற்பாடு அவன் புறப்பட்டு தகப்பன் அனுப்பின் அந்த இடத்திற்கு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபக்கத்தை பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒலிவமலையிலிருந்து இறங்கி வந்தார், ஒரு கழுதையை அவர் கொண்டு வரும்படி சொன்னார், ஒரு கழுதை குட்டியை கொண்டு வரும்படி சொன்னார், அதன் மேல் ஏறி பவனியாக வந்தார். அங்கே தாவீது ஆடுகளுக்கு ஒரு ஒழுங்கு செய்துவிட்டு வருகிறான், இங்கே தாவீதின் குமாரனா இயேசு கிறிஸ்து ஒரு கழுதை குட்டிக்கு ஒரு ஒழுங்கு செய்து அதை ஏற்பாடு பண்ணி அதன் மேல் ஏறி வருகிறார். இங்கே ரெண்டு அழகான ஒரு செட்டிங்ஸ், பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது கையிலே கொஞ்சம் ஆடுகள், அந்த ஆடுகளை அவன் சும்மா விட்டுட்டு போகாமல் காவலாளி வசம் விட்டுவிட்டு தகப்பன் அனுப்பின வேலையாய் புறப்படுகிறான். இப்பொழுது அவனுக்குள் ஒரு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது, கொஞ்சம் ஆடுகளானாலும் எனக்கு யுத்தம் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆடுகளை எங்கேயோ அப்படியே அலசடி படுறதுக்கு விட்டுட்டு யுத்தத்தை வேடிக்கை பார்க்க ஓடலை. சிலர் பார்த்துருக்கிறீங்களா, சில தாய்மார் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த சில பிள்ளைகள் என்ன சொல்லுவார், ரொம்ப விளையாட்டு வெகுளி பெண்களை போல் இருப்பாங்க. பிள்ளையாவது வந்து பிள்ளைகளை பெற்று வளர்த்துவாங்க, ஆனால் வாலிப ஸ்டேஜில் இருப்பாங்க, திடீர்னு பிள்ளைக்கு ஏதோ முக்கியமாக ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை என்ன ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், என்னதோ ஒன்று கேட்கும், அங்கே போட்டுட்டு ஓடிடுவார்கள். வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு பொறுப்பு இல்லாமல் அந்த குழந்தையை போட்டு என்ன செய்வார்கள், ஓடிடுவார்கள். இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. அந்த சமயத்தில் ஆபத்துகள் நடக்கிறத குறித்தும் பார்க்குறோம். கத்தர் இதனால் பிரிந்த குடும்பங்கள் கூட இருக்கிறது. என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி அவ பண்ணா அந்த மாதிரி அவ பண்ணான்னு சொல்லுவார்கள். அப்போ பாருங்கள், பொறுப்பு இல்லை. கத்தர் கொடுத்த ஒரு குழந்தைய கூட என்ன செய்யலை, ஒழுங்காக வச்சு பார்க்கறது இல்லை. ஆனால் தாவீது பாருங்க, அந்த ஆடுகளை பெரிய யுத்தம் பார்க்குற வாய்ப்பு அவனுக்கு வாழ்க்கையிலே முதல் முறை கிடச்சிருக்கு. அப்பா அனுப்புறாரு, ஆஹா யுத்த காலத்தில் போகலாம், ராஜாவை பார்க்கலாம், வீரர்களை பார்க்கலாம், எதிரிகள் எப்படி இருக்கிறார்கள் பார்க்கலாம் சொல்லி அந்த சின்ன பையன் அப்படியே சும்மா ஓடி விடவில்லை, அவனுடைய ஆடுகளை காவலாளி வசம் பொறுப்பாக ஒப்படைத்து விட்டு போகிறான். ஒரு மந்தை, அந்த சின்ன மந்தையை அவன் பொறுப்பாய் ஒப்படைக்கிறான். அவனுக்கு அதுவே ஒரு பிந்தின காலத்திலே
இஸ்ரவேல் என்கிற தேவனுடைய மந்தை முழுவதற்கும் அவனை ராஜாவாக மேய்ப்பனாக கர்த்தர் மாற்றுவதற்கு ஒரு அழகான ஒரு செட்டிங்ஸாக அமைகிறது. அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தான், கொஞ்சம் ஆடுகளில் உண்மையாக இருந்தவனை கர்த்தர் அநேகத்தின் மேல், தன்னுடைய ஜனங்களாகிய மந்தையின் மேல் அவனை பெரிய மேய்ப்பனாக அவனை மாற்றினார். அல்லேலூயா. அப்ப தாவீது எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான்? அவன் கர்த்தருடைய மந்தையை மேய்த்து காப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான். எனவே தான் இங்கே சின்ன மந்தை அவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழகான வசனம் அதில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் அதை ஒப்பு கொடுத்து பொறுப்பாய் கடந்து சென்றான். இங்கே இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் வருகிறார், ஒரு கழுதை குட்டியை தெரிந்து கொள்ளுகிறார். கழுதை குட்டியை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த கழுதை குட்டி எதுக்காக அந்த எஜமான் அங்கே கட்டி வைத்திருக்கிறான் சொல்லுங்க. எதுக்காக கட்டி வச்சிருக்கிறான் கழுத? எதுக்காக வளர்ப்பாங்க? நம்ம யாரும் கழுத வளர்க்கறது இல்லைன்னு நினைக்கிறான், தெரியல. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பொதி சுமக்கிறதுக்கு தானே, லோடு சுமக்கிறது தானே கழுதைக்கு முக்கியமான வேலை. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், பாரம் சுமக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவருடைய ஊழியம் பாருங்கள், அவர் எல்லாருக்கும், எல்லாருக்கும், தாவீது இஸ்ரவேல் மந்தைக்கு மட்டும்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இஸ்ரவேல் மந்தைக்காக மட்டும் வரவில்லை, யாருக்காக வந்திருக்கிறார் சொல்லுங்கள்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அனைவருக்காக, புறஜாதிகளுக்கும், எல்லாருக்கும். அதனால தான் ஒரு கழுதை குட்டி, கட்டப்பட்ட கழுதை குட்டி. இன்னைக்கு அநேக ஜனங்கள் இப்படிதான் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். இது கட்டப்பட்ட ஜனங்களை கட்டவிழ்த்து பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்கி, சாப கட்டிலிருந்து விடுதலையாக்கி, வியாதி என்கிற கட்டிலிருந்து விடுதலையாக்கி, அவர்கள் எல்லாருக்கும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாருக்கும் விடுதலையும் ரட்சிப்பும் தருகிற ஒரு பெரிய ரட்சகராக அவர் எழும்பி வர்றதுனால அந்த பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் அழகா இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு கழுதை குட்டியை தெரிந்து கொண்டு அதன் மேல் ஏறி வருகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பாருங்கள், அப்ப இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேல் வரும் பொழுது அது எதை காட்டுகிறது என்றால், இவர் ஒரு தாவீதை போல ஒரு மந்தையை மட்டும் மேய்க்கிறவர் அல்ல. இவருக்கும் மந்தை உண்டு, ஆனால் இவர் மந்தைக்காக மட்டும் வரவில்லை, இவர் எல்லாருக்காக ஜீவனை கொடுக்கும்படி தன்னுடைய யாத்திரை புறப்படுகிறார். அல்லேலூயா. சிமியோன் அன்றைக்கு இவர் மரியாளுடைய வயிற்றிலே தன்னுடைய யாத்திரை புறப்பட்ட பொழுதே வாழ்த்தி சொன்னான், இதோ இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கின்ற ஒளியாகவும் தேவன் சகல ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்ன தீர்க்க தரிசனமாக சொன்னார். அதே போலதான் இயேசு கிறிஸ்து அவருடைய இந்த கொல்கத்தாவில் நிறைவேற்ற வேண்டிய மகிமையான ஊழியத்தை நிறைவேற்ற யாத்திரை புறப்பட்ட வேளையிலே அவர் அப்படி தொடங்கினார். தாவீது புறப்பட்ட யாத்திரை அவனுடைய மந்தையை காப்பாற்றுவதற்கு, இஸ்ரவேல் என்கிற தேவனுடைய மந்தையை காப்பாற்றுவதற்கு ஒரு ரட்சகனாக புறப்படுகிறான். அவனுக்கே தெரியாது, அங்கே போன பிறகுதான் அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் அதற்காக புறப்படுகிறான். அப்பொழுது பேக்ரவுண்ட் என்ன சொல்லப்படுது? அவனுடைய ஆடுகளை பத்திரமாய் விட்டு விட்டு போன நல்ல தன்மை சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அங்கே கழுதையின் மேல் ஏறி புறப்படும் பொழுது இப்படிப்பட்ட எல்லா கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, புறஜாதிகள் அனைவருக்கும் தேவனை, பரலோராஜ்யத்தை சொந்தப்படுத்தி கொடுப்பதற்காக அவர் ஒரு யாத்திரை புறப்பட்டு கல்வாரிக்கு போகிறார். எனவே அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே ஒன்றை நாம் அறிகின்றோம். இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஊழியமானது அனைவருக்கும் உள்ள ஊழியம். இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தன்னுடைய மந்தைக்கு மேய்ப்பனாக இருக்கும் பொழுதே சகல ஜனங்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பாக இருக்கின்றார். அல்லேலூயா. இதை விசுவாசிகளாக நாமும் புரிந்து கொள்ளணும். மந்தை என்று சொல்லும் பொழுது சபைக்குள்ளே வந்தவர்கள், சபைக்குள்ளே கிறிஸ்துவின் மந்தைக்குள்ளே மேய்ச்சலுக்குள்ளே வந்த நாம் தான் மந்தையின் ஆடுகள். நமக்காக மட்டும் இயேசு இருக்கவில்லை, இயேசு எல்லாரையும் பார்க்கிறார். மந்தைக்குள்ளேயும் அவர் கிரியை செய்கிறார், அதே வேளையில் வெளியே இருக்கிற கட்டப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. இருவழி சந்தியிலே கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். அந்த வழியிலும் போக முடியாது, இந்த வழியிலும் போக முடியாது, எந்த வழியிலும் போக முடியாதபடி கட்டப்பட்டு கிடக்கிற அநேகர் இருக்கின்றார்கள். இவர்களை கட்டவிழ்க்க வேண்டும். அவர்கள் மேல் இயேசு ஏறி அமர்ந்து அவருடைய வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கையாய் மாறுவதற்காக நாம் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட கட்டப்பட்டிருக்கிற அநேக கழுதை குட்டிகள்
தேவையாக இருக்கிறது. இந்த கழுதை குட்டிகள் கட்டவிழ்க்கப்பட்டு இயேசுவண்டை கொண்டு வர வேண்டிய வேலை சீஷர்கள் செய்தார்கள், இன்றைக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. போதையிலே கட்டப்பட்டவர்களை நாம் பார்க்கிறோம், போதையிலே கட்டப்பட்டு கிடக்கிறார்கள் பாருங்கள். காலையிலே நல்ல மனிதர்கள், நல்ல சுபாவம் படைத்தவர்கள், சாயங்காலம் டாஸ்மாக் கடையில் போயிட்டு வந்த பிறகு பார்த்தா அவர்கள் மிக மோசமாக பேசுகிறார்கள், மோசமாக நடந்து கொள்ளுகிறார்கள். எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. ஏன்னா அவளுக்கு ஒரு கட்டு. இந்த நல்ல மனுஷன் ஏன் குடிக்கிறான்? அவன் கட்டப்பட்டு விட்டான், குடி என்கிற போதை பழக்கத்திலே கட்டப்பட்டு விட்டான். இந்த நல்ல மனுஷன் காலையில நல்ல வார்த்தையை பேசுறான், ராத்திரி கெட்ட வார்த்தையா பேசுறான், அவலட்சணமா பேசுறான், எப்படி இவனுக்கு இதெல்லாம் பேச முடியுதுன்னு கேட்டா அவன் போதை கட்டுக்குள்ள கிடக்கிறான். இந்த கட்டப்பட்ட மனிதனை கட்டவிழ்த்து இயேசுவை அவனுடைய இதயங்களில் ஏற்றி அமர வைக்க வேண்டியது சபையினுடைய, விசுவாசிகளுடைய, ஊழியர்களுடைய கடமையாக இருக்கின்றது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. Praise the Lord. எத்தனை பேர் அதை உங்களுடையதா எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு இருக்கிற தோல்வி என்னன்னா, அடுத்த ஆத்துமாவை இயேசுவுக்காய் ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லை. மிகப்பெரிய தோல்வி. இந்த விசுவாசிகளே கட்டப்பட்டிருக்கிறார்கள். யாருக்கு அழிந்து போகிற ஒரு ஆத்மாவின் மேல் பாரம் இல்லையோ, அவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரு துடிதுடிப்பு இல்லையோ, அன்பாக சொல்லுகிறேன், ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி கட்டாயமாக சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு கட்டுக்குள் இருக்கிறீர்கள். அந்த கட்டு முதலாவது அறுக்கப்பட வேண்டும். அநேகர் இன்றைக்கு இயேசு இல்லாத நிலையிலே, வழி தெரியாத நிலையிலே, நகர முடியாமல் முன்னேற முடியாத நிலையிலே கட்டுண்டு கிடக்கிறார்கள். இந்த கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் விடுதலையாக வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17:28 பார்க்கும் பொழுது, தாவீது தன் மூத்த சகோதரனால் அற்பமாய் பேசப்படுகிறான். யுத்தகலத்தில் போன பொழுது தாவீது கோலியாத்தை எதற்கு ஆயத்தமாகின்ற வேளையிலே அவனுடைய மூத்த சகோதரன் அவனை அசட்டை பண்ணுகிறான். நீ எதற்கு இங்கே வந்தாய்? அந்த கொஞ்சம் ஆடுகளை எங்கே விட்டு விட்டு வந்தாய்? உனக்கு என்ன துணிகரம்? யுத்தகலத்துக்குள் வந்து ஒவ்வொருத்தண்டையாக பேசி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவனை ரொம்ப அசட்டையாக அசட்டை பண்ணி அவனை அந்த சூழ்நிலை பார்த்தா அண்ணனால் சகோதரனால் மதிக்கப்படாத ஒரு ஒரு தாழ்வான, தாழ்மையான ஒரு ஒரு லோலி ஸ்டேட் அவனுக்கு இருந்ததை பார்க்குறோம். 33 பார்க்கும் பொழுது, எப்படியோ போய் சவுல் ராஜா கிட்ட போயிட்டான். அந்த ராஜா சொல்லுகிறான், எப்பா நீ ஒரு இளைஞன், அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன் அந்த கோலியாத். அப்ப ராஜா என்ன சொல்ல, நீ ஒரு இளைஞன் அப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏதோ ஒரு வேகத்துல வந்திருக்கிற, ஆனா அவன் வந்து சின்ன வயதிலே யுத்தத்திலே வளர்ந்தவன், நீ எப்படி அவனை எதுக்க முடியும்னு சவுல் ராஜா தாவித ரொம்ப தரைமட்டமாக நினைக்கிறான். ரொம்ப கீழாக இருக்கிறது அவனுடைய நிலை. சரி, அதையும் ஓவர் கம் பண்ணி எப்படியோ சவுல் ராஜாவுடைய கண்களில் கத்த தய கிடைக்கும்படி செய்தார். புறப்பட்டு போகிறான் யுத்த களத்திலே எதிரியை சந்திக்க. எதிரி ஒரே கொக்கரிக்கிற சிரிப்பு போடுகிறான். சிரிப்பு போட்டுக்கிட்டு சொல்லுகிறான், இவனாடா என்கிட்ட வருகிறான், ஏன்னா அவன் நிற்கிறது எங்க, அவன் முட்டுக்கு இருக்கிறான் இவன், அவன் பெரிய தளவாடங்கள் பெரிய ஆயுதங்களை கொண்டு வரான், இவன் சும்மா கையில ஒரு கவனம் சுத்திக்கிட்டு வர்றான். சொல்றாடே, நான் அடிக்கிறதுக்காட ஆளை விட்டுருக்கியே, அவன் பேசுற மாதிரி, நான் அடிக்கிறதுக்காட ஆளை விட்டுருக்கீங்க, நான் இவ்வளவு பெரிய மனுஷன், பனைமரத்த அளவு மனுஷன் நிக்கிறேன், என்ன அடிக்கிறதுக்கு ஒரு நாயை கல்லெடுத்தெறிகிற ஒருத்தனை தூக்கி விட்டுருக்கீங்களேன்னு தாவித ரொம்ப கீழே பேசுறான். இப்படி சொந்த சகோதரங்கள் நடுவிலே, அன்றைக்கு ராஜாவின் முன்னிலையிலே, எதிரியின் முன்னிலையிலே, எல்லார் முன்னிலையிலும் தாழ்மையான கோலமாக மிக ஈனப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே அன்றைக்கு தாவீது காணப்பட்டான். அந்த யாத்திரையிலே, அவனுடைய வெற்றி யாத்திரையிலே, சத்துருவை ஜெயித்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற யாத்திரையிலே, அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஒரு பெரிய கம்பீரமான குதிரையை தெரிந்து கொள்ளாதபடி ஒரு கழுதை குட்டியை தெரிந்து கொண்டு ஒருவரும் செய்யாத ஒரு ஏழ்மை நிலையில், தாழ்மை நிலையிலே அவர் உள்ளே வருகிறார். அவர் உள்ளே வரும் பொழுது பாருங்கள், ஒரு கூட்டத்தார் பாலகர் எல்லாம் துதி உண்டு பண்ணுகிறார்கள், சீடர்கள் எல்லாம் துதி உண்டு பண்ணுகிறார்கள். ஆனால் மத்தேயு 21:15-16 படிக்கிறோம், தேவாலயத்துல வைத்து பிரதான ஆசாரியெல்லாம் சத்தம் போட்டாங்க, என்ன தீர்க்கதரிசி இப்படியெல்லாம் இவனுக்கு சத்தம் போடுறான், அதட்டும் என்று சொன்னார்கள். அதுபோல லூக்கா 19:39 படிக்கிறோம், அந்த கூட்டத்தில் இருந்த பரிசேயர்கள் சிலர் சொன்னா, என்ன போதகரே உண்மை நாங்கள் கனம் பண்றோம், சரிதான் போதகர்,
இந்த மாதிரி பேச்செல்லாம் நீர் அனுமதிச்சுட்டு இருக்கிறீர், அவர்களை அதட்டும் என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அவங்க எல்லாம் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவருக்கு ஓசன்னா, இவன் நாசரேத் வந்த தீர்க்கதரிசியா இயேசுன்னு சொல்லி வாழ்த்தும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் வந்து கர்த்தருடைய குமாரன் அல்ல, இவர் வந்து சும்மா ஒரு ஒரு ஏதோ ஒரு தீர்க்கதரிசி அப்படி உள்ள நிலையில வச்சுட்டு இவங்க ரொம்ப உங்களை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்களே, இவங்க எப்படி உங்களை ஆராதிக்க முடியும், நீர் எப்படி இந்த ஆராதனையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும், இந்த ஓசன்னாவையும் இந்த ஸ்தோத்திரங்களையும் நீர் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், அப்போ நீர் ஏதோ ஒரு அபத்தமான காரியத்தை அனுமதித்துட்டு இருக்கிறீரு என்று சொல்லியாக்கும் அந்த பிரதான ஆசாரியனும் இந்த இவங்க பரிசேயர்கள் எல்லாம் போதகரே இதை அதட்டும் அதட்டும்னாங்க, நீர் இதெல்லாம் அனுமதிச்சுட்டு இருக்க கூடாது அப்படின்றாங்க. அப்ப இயேசுவை அவர்கள் கனம் பண்ணவில்லை. அல்லேலூயா. இவர்களெல்லாம் கனம் பண்ணும் பொழுது அவர்கள் என்ன செய்யவில்லை, கனம் பண்ணல. அது மட்டுமல்ல, கல்வாரி சிலுவையிலே உள்ள காட்சியிலே கூட நாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் அவரை ரொம்ப கேவலமா, ரொம்ப மோசப்படுத்தி, ரொம்ப ஈனமா மாற்றினாங்க. இப்படி அவருடைய இந்த கழுதை பவனி ஆரம்பித்து கல்வாரியில் அவருடைய மரணம், வெற்றி மரணம் வரைக்கும் பார்த்தால் மிக ஈன கோலமாய், தாழ்மை கோலமாய், ஏழ்மை கோலமாய் இருந்தார். அதுதான் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று புகழப்பட்டார். அல்லேலூயா. அன்றைக்கு தாவீது எப்படி எல்லார் முன்னிலையிலும் ஒரு சிறுவன், அசட்டை பண்ணப்பட்டவன், இவனால என்ன வரும் அப்படின்னு சொல்லுகிற அந்த நிலையில இருந்தது போலதான் இயேசுவும் செய்தார். அவன் அந்த நிலையில் போய் மாபெரும் ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு சம்பாதித்தான். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த தாழ்மை நிலையில் கடந்து சென்றுதான் சிலுவையிலே முழு மனுக்குலத்துக்கும் முழு ஆதாமின் சந்ததிக்கும் மாபெரும் ரட்சிப்பை சம்பாதித்தார். கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். அதனால் தான் பாலகர்கள், சீடர்கள் எல்லாரும் சொன்னார்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அல்லேலூயா. தாவீது கோத்திர சிங்கமாய் வந்தவர் சாந்தத்தினாலே, தாழ்மையினாலே, ஈன கோலத்தை சுமந்து மாபெரும் ரட்சிப்பை நமக்கெல்லாம் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அது இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்தோம். நான்காவதாக 1 சாமுவேல் 17:20 பார்க்கிறோம். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டுவிட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்துக்கென்று ஆர்ப்பரித்தார்கள். தாவீது தன் பயணத்திலே யுத்த ஆர்ப்பரிப்பை சந்தித்தான். ஆனால் லூக்கா 19:37-38 வாசிங்க. லூக்கா 19:37-38. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். இங்கே இயேசு அவருடைய பயணம் புறப்படுகையிலே சீடர்களுடைய துதியினாலே அவர் அந்த துதியின் சத்தத்தை, ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டார். பாருங்கள், இரண்டு பேரும் ஒரு சத்தத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். தாவீது யுத்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை சந்தித்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய சீஷர்கள் நடுவில் இருந்து ஒரு பெரிய துதி ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை அவர் சந்தித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் துதிகளை விரும்புகிறவர், ஸ்தோத்திரங்களை விரும்புகிறவர். அவரை சந்திக்கும் பொழுதெல்லாம் நாம் இப்படி துதிக்க வேண்டியது, ஸ்தோத்தரிக்க வேண்டியது தேவையாக இருக்கின்றது. சீஷர்களை பாருங்கள், அவரை கண்ட உடனே அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அவர் செய்த அற்புதங்களை நினைவு கூர்ந்தார்களாம். அவர் நடந்து கொண்ட ஒவ்வொரு காரியங்களும் அவர்கள் நினைத்த பொழுது ரொம்ப சந்தோஷம் உண்டாகிவிட்டது. அவள் சொன்னார்கள், பரலோகத்திலே என்ன உண்டாகட்டும், மகிமை உண்டாக, சமாதானம் உண்டாகட்டும், தேவனுக்கு உன்னதத்தில் என்ன உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி வாழ்த்தினார்கள். அன்றைக்கு இயேசு பிறந்த பொழுது தூதர்கள் இப்படித்தான் திடீரென்று தோன்றி வானத்திலே இருந்து வாழ்த்தினார்கள். அதுபோல இப்பொழுது சீஷர்களும் இயேசுவை கண்ட பொழுது அவர்கள் வாழ்த்துகிறார்கள். எப்பொழுது இயேசுவை சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு ஒரு துதியின் சத்தத்தை நாம் எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இயேசு நமக்காக புறப்படுகிற தேவன். பாருங்கள், அன்றைக்கு சீடர்கள் அறிந்தோ அறியாமலோ, ஆனால் அவள் ஒலிவமலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது அவருடைய நோக்கம் என்ன,
நான் என்னுடைய கடைசியாக இந்த பூலோக எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிறேன். ஆகவே ஒரு வித்தியாசமான நிலையில் நான் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு கழுதையை பிடித்து கொண்டு வர சொல்லி அதன் மேல் ஏறி அவர் கடந்து செல்லுகிறார். ஹல்லேலூயா! ஒரு துதி ஆர்ப்பரிப்போடு ஒரு புதிய பவனியாக போகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ இதற்கு இயேசு வரும் பொழுது சீடர்கள் அறிந்தோ அறியாமலோ அவரை கண்டவுடனே துதி சத்தத்தை எழுப்பினார்கள். ஹல்லேலூயா! இன்றைக்கு அன்பானவர்களே, நாமும் ஜெபத்திலே ஆராதனையிலே நம்முடைய நாம் தேவனை நோக்கி தியானத்தில் இருக்கின்ற வேளைகளில் எல்லாம் அந்த தேவ சமூகம் வரும் பொழுது, தேவ பிரசன்னம் வரும் பொழுது உடனே தேவனுக்கு துதியின் சத்தத்தை எழுப்புறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா! அநேகருக்கு துதிக்க தெரிகிறது இல்லை. பலருக்கு துதிக்க தெரியும், ஆனால் துதியில் மிக குறைவுபட்ட அனுபவத்தில் காணப்படுகிறோம். இது சரியல்ல. நாம் எவ்வளவு அதிகமாய் இயேசுவை துதிக்கிறோமோ, பிதாவை துதிக்கிறோமோ, அப்படி துதிக்க துதிக்க நம்முடைய ஆவியிலே ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா! ஏனென்றால் துதிக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார், தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். அந்த துதியில் மகிழ்ச்சி அடைகிற தேவன் நம்மை இன்னமும் தம்முடைய பிரசன்னத்தினால் அளவில்லாமல் நிரப்புவார். ஹல்லேலூயா! எனவே நாம் ஜெபத்திலே கண்களை மூடி ஆரம்ப நேரத்திலே துதி செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு ஆராதனை என்று சொன்னால் அதன் முதல் பகுதி முழுவதும் துதியினால் நிரம்ப வேண்டும். கர்த்தரை துதிக்க வேண்டும். விசேஷமாய் அந்த தேவ பிரசன்னம் நமக்கு நேராய் வருகிறதை நாம் உணரும் பொழுது அதிகமாக துதிக்க வேண்டும். அல்லேலூயா! அல்லேலூயா! அப்படி ஒரு துதிக்கிற பழக்கம் நமக்கு தேவை. அன்றைக்கு கர்த்தர் துதியின் சத்தத்தின் நடுவிலே அவருடைய வெற்றி பயணத்தை தொடங்கினார். அல்லேலூயா! அது அவருடைய வெற்றி பயணம் மட்டுமல்ல, அது நம் அனைவருக்கும் வெற்றி பயணம். அல்லேலூயா! அதுபோல பஸ்கா விருந்து முடித்து அவர் கெத்செமனேக்கு நேராய் போகிறார். இப்பொழுது அவருக்கு நன்றாக தெரிகிறது, இனி நேரடியாக நான் கெத்செமனேக்கு போகிறேன், சத்துருக்களுடைய கையிலே என்னை கொடுக்கும்படி நான் போகிறேன். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு அவர்கள் புறப்பட்டார்கள். ஹல்லேலூயா! பாருங்கள், கர்த்தருடைய அந்த உலக புலோக இறுதி பயணத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரத்துக்கும் துதிக்கும் ரொம்ப இடம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இயேசு துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், பிதாவானவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நாம் கடந்த வாரத்தில் தான் தூதர்களை பற்றி தியானித்தோம். தூதர்கள் ஓயாமல் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த பூவுலகத்திலே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அங்கே கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யும்? உயர்ந்திருக்கும், பராக்கிரமம் செய்யும். எனவே அன்பானவர்களே, நம்முடைய வீடுகளிலும் இதுதான் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்றால் இந்த துதியின் சத்தம். ஹல்லேலூயா! கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஜெபம் என்றால் துதிக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் தொடங்கின உடனே நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ என்று ஜெப குறிப்புகளை மாத்திரம் வைக்கக்கூடாது. தேவனை துதிக்கணும். ஆமென். அல்லேலூயா! 5 நிமிட ஜபமானா என்றாலும் கூட அதுல முதல் 2-3 நிமிடங்கள் துதியாத்தான் இருக்கணும். அப்புறம்தான் விண்ணப்பத்தை சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை துதிக்க வேண்டியது மிகவும் மிகவும் தேவை. ஒரு மனுஷனை போய், பெரிய மனுஷனை பார்த்தா கூட முதல்ல போனோடனே என்ன சொல்லுவோம்? வணக்கம் ஐயா, ஏதோ ஒன்று சொல்றோம் இல்லையா? நம்ம சகோதரர்களுக்குள்ள பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர் சொல்றோமா இல்லையா? மனுஷனுக்கே ஒரு நம்ம ஒரு இது கொடுக்குறோமே, ஒரு கணம் கொடுக்குறோமே. கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு கணத்தை மனுஷனுக்கு கொடுக்குறோம் இல்லையா? அப்போ கர்த்தர் மனுஷனுக்கே ஒரு வார்த்தை புகழ்ச்சி சொல்ல, வாழ்த்து சொல்ல நமக்கு தெரிந்திருக்கும் பொழுது நம்முடைய தேவனிடத்துல மட்டும் சும்மா ஒரு வாழ்த்து ஒன்றும் சொல்லாம, ஒரு துதி இல்லாம, ஸ்தோத்திரம் இல்லாம, புகழ்ச்சி இல்லாம, சும்மா நேரடியா அதை தாரும், இதை தாரும், இதை தாரும், அதை தாரும் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா அது ஒரு நல்ல அழகல்ல. அல்லேலூயா! இங்கே தாவீது யுத்த சத்தத்தின் நடுவில் வந்தான். இயேசு கிறிஸ்து துதியின் சத்தத்தின் நடுவில் வந்தார். அடுத்தது 5 காரியம், 1 சாமுவேல் 17:19 சரி, 21 சரி வாசிக்க வேண்டாம். அதுல என்ன சொல்லி இருக்கிறது? இங்கே தாவீது வரும் பொழுது சவுலும் அவனுடைய பட்டாளமும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யுத்தத்துக்கு அணிவகுத்து ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தாவீது இங்கே வந்த பொழுது கண்ட காட்சி என்ன தெரியுமா? சவுலும், தேவன் இஸ்ரவேலுக்கு அதிபதியாய் வைத்த சவுலும் அவனுடைய ஆட்களும் இங்கே பெரிய ஒரு எக்ஸசைஸ் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள், அணிவகுத்து நிற்கிறார்கள். லெஃப்ட் ரைட் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் எல்லாம் போடுகிறார்கள். ஆனால் ஒரு பிரயோஜனம் உண்டாகிறதாக
தெரியவில்லை. டெய்லி வந்து என்னதான் நடக்குது, அணிவகுப்பு தான் நடக்குதே தவிர யுத்தம் என்ன என்ன செய்யலை, தொடங்கலை. காரணம் அங்கே ஒருத்தன் வர்றான், பயங்கரமான ஆள் ஒருத்தன் வர்றான், அவன் வந்து ஒத்தைக்கு ஒத்தைக்கு ஆள் விடப்பான்னு சவால் விடுறான், உடனே அணிவகுப்பெல்லாம் பேக்வேர்ட் மார்ச்சில் போயிட்டே இருக்குது. இப்படி தான் மார்ச் நடக்குது, ஃபார்வேர்ட் மார்ச்சும் பேக்வேர்ட் மார்ச்சுமா போயிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்க்கும் பொழுது தேவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வைத்த சவுலும் சரி, அவனுடைய பட்டாளம் சரி, செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாதவர்களாக அவள் என்ன செய்கிறார்கள், சும்மா அவர்கள் ஒரு பிரயோஜனம் இல்லாத படையா இருக்கிறதை பார்க்கிறான். அதே போல மத்தேயு 21 அதிகாரம் வாசியுங்கள், மத்தேயு 21:12 வாசியுங்கள். மேன்மையும் அதிபதியுமா இருக்கிற பிரதான ஆசாரியனும் அவனுடைய கூட்டத்தாரும் பிசினஸ்லே மும்முரமா இருக்கிறார்கள், பிசினஸ்லே மும்முரமா இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது அங்கே யுத்த களத்தில் வரும் பொழுது யுத்தத்துக்காக அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்களால் முன்னே போக முடியல. இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள், பிரதான ஆசாரியன் இஸ்ரவேலுக்கு தேவன் வைத்த மேன்மையுள்ள ஒரு பிரதான ஆசாரியன் ஸ்தானத்தில் இருக்கிறவன் அவனும் அவனுடைய ஜனங்களும் அவள் கர்த்தருடைய ஊழியம் செய்வதை விட்டுவிட்டு அவர்கள் வியாபாரத்திலே கண்ணோக்கமாக இருந்தார்கள். அங்கே காசுக்காரர்கள் புறா விற்கிறவர்கள் இப்படியெல்லாம் தேவாலயம் வியாபார ஸ்தலமாய் மாறிவிட்டது. என்ன தெரியுமா, அங்கே அவர்கள் பலி செலுத்தும்படி புறா குஞ்சுகளை கொண்டு வருவாங்க, மிருகங்கள் இதை ஆட்டுக்கடா எல்லாம் கொண்டு வருவாங்க. இதை கொண்டு வரும் பொழுது அங்கே இருக்கிற அந்த ஆசாரியர்களுக்கெல்லாம் ஒரு டெக்னிக்கல் உண்டு, அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் டீலிங்ஸ் வச்சுருப்பானுங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவான், இந்த ஆசாரியன் வந்து அங்கீகரிச்சா தான் அந்த ஆடை பலி செலுத்த முடியும். இவன் வந்து அங்கீகரிக்க மாட்டான், வீட்டிலேருந்து கொண்டு போகிற ஆடை என்ன செய்ய மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். காலை பிடிச்சி பார்ப்பான், காதை பிடிச்சி பார்ப்பான், பார்த்துட்டு சரியில்லை பழுதாக இருக்குது அப்படின்றான். பிறகு என்ன செய்ய, பாவப்பட்டதுக்கு நாசரேத்துலேருந்து வந்திருக்கும், எங்கேயோருந்து வந்திருக்கும், இனி வீட்டில் போய் அடுத்த ஆடை கொண்டு வர முடியுமா, இந்த ஆடை விட்டுக்கிட்டு அங்கே விலை கொடுத்து வாங்கணும், அங்கே விலை கொடுத்து வாங்கும்போது அங்கே இருப்பான், இவனுக்கு பார்ட்னர்ஸ் அங்கே இருப்பான் விற்பனை. அப்போ என்ன செய்யணும், இவன் தள்ளி விட்டுருவான், இதை செலக்ட் பண்ண மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான், உடனே அங்கே ஆடு விற்பனை ஜோராக நடக்கும். பிறகு அதுக்கு காசு இல்லையேன்னு சொன்னால் காசுக்காரன் இருக்கான், எடுத்துக்க, எல்லா பிசினஸும் அங்கே நடக்கும், எல்லா பிசினஸும் நடந்து இவனை இப்போ என்ன கையோடு கைகோர்த்து நின்று கர்த்தருடைய ஆலயத்தை என்னதான் பண்ணிட்டானுங்க, கள்ளர் குகையாக்கிட்டானு, பார்த்தீங்களா. அப்போ தேவன் ஏற்படுத்தி வைத்த தலைவனாலையும் தேவன் ஏற்படுத்தி வைத்த அந்த ஆட்களினாலையும் ஒரு பிரயோஜனம் இல்லாத நிலையைத்தான் அங்கே தாவீதும் கண்டார், இங்கே தாவீதின் குமாரனாய் இயேசுவும் கண்டார். அல்லேலூயா. அந்த அன்றைக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்த தலைவன் சவுலும் அவனோடு கூட இராணுவத்துக்காய் யுத்தத்தில் நின்ற வீரர்களும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதனால தான் இந்த தாவீது அங்கே போய் ரட்சகனாய் மாற வேண்டிய அவசியம் வந்தது. அல்லேலூயா. அதே போல இந்த பக்கம் பார்க்கும் பொழுது இந்த பிரதான ஆசாரியனாகும் மத தலைவன், இவன் ஒரு பிரயோஜனம் இல்லை, அவனோடு உள்ள மதவாதிகள் மற்ற ஆசாரியர்கள் லேவியர்கள் ஒன்றும் சரியில்லை. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே புகுந்து சென்று அவர் நமக்கு இரட்சகராய் மாற வேண்டியது தேவையாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் தாவீதை போல இந்த தாவீதின் குமாரன் எழும்பி வருவதை பார்த்து தான் பிள்ளைகள் வாழ்த்தினார்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசானா. அல்லேலூயா. எனவே கர்த்தரா இயேசு இந்த அன்றைக்கு இருந்த மதத்தினுடைய ஃபெயிலியர், ரிலிஜியனுடைய ஃபெயிலியர், அன்றைக்கு இருந்த தேவன் ஏற்படுத்தின யூதர்களுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த மத ஒழுங்குகள் அல்லது தேவனை ஆராதிக்கின்ற ஒழுங்குகள் தான், ஆனால் எல்லாத்தையும் சிதைத்து வித்தியாசப்படுத்தி பிசினஸாக மாற்றி ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் வைத்திருந்தார்கள். ஆகவே பிரியமானவர்களே, எங்கே இராணுவம் தோல்வி அடைகிறதோ அங்கே கர்த்தர் நமக்கு ரட்சிப்பாக எழும்புகிறார், எழும்ப பண்ணுகிறார். அல்லேலூயா. எங்கே மதம் தோல்வி அடைகிறதோ அங்கேயும் தேவன் நமக்காக எழும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். இதை இந்த நிகழ்ச்சிகள் அழகாக என்ன செய்கிறது, காட்டுகின்றதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் 1 Samuel 17:26 படிக்கிறோம், வாசியுங்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். தாவீது தன்னுடைய ஆட்களை பார்த்து சத்தம் போட்டான், பக்தி வைராக்கியத்துல சத்தம் போட்டான். என்னப்பா
இந்த பெலிஸ்தனை கொல்லுவதுக்கு ஒருத்தனை தேடுறீங்க, அவனுக்கு ராஜா இவ்வளவு பெரிய சன்மானங்கள் எல்லாம் அறிவிக்கிறானா? இது என்னடா, இது ரொம்ப மோசமான நிலை. ஒரு சத்துரு வந்திருக்கிறான், அவனை எதிர்க்க உங்களில் ஒருத்தனும் இல்லையா? அவனுக்கு பரிசு கொடுத்தா தான் போவானா? இல்லை இந்த மாதிரி போட்டி நடத்தி ஊக்க இது பண்ணாதான், கிளறி விட்டா தான் ஒருத்தன் எழும்பி போவானா? உங்களுக்கெல்லாம் ஒருத்தனுக்காயிலும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து ஒரு வைராக்கியம் இல்லையா என்று சொல்லுகிற அந்த அர்த்தத்தில் தான் தாவீது இப்படி பேசினான். இதே போல தேவாலயத்தில் இயேசு பேசினார். மத்தேயு 21:13 இயேசு சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். ரெண்டு பேரும் பக்தி வைராக்கியத்திலே ஏற்கனவே தேவ ஜனங்களாய் இருந்தவர்கள் சரியில்லை, அவர்களை பார்த்து பேசினார்கள். அல்லேலூயா. தாவீது சொன்னா, நீங்களா இவரோ பட்டாளமா வந்து டெய்லி அணிவகுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்களேப்பா, வந்துட்டு வந்துட்டு பின்னால போறீங்களே, உங்களை ஒருத்தன் இல்லையா முன்னே போய் கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு என்று சொல்லிதான் ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அவன் தன் ஜனத்தை பார்த்து பேசினான். சொல்றான், இதுக்காக சவுல் ஒரு இது அறிவிக்கணுமா, நீ நான் என்னென்ன சன்மானம் தருவேன், யாராவது போங்கப்பா யாராவது போங்கப்பான்னு சவுல் அறிவிக்கின்ற இந்த பிட்டியபிள் கண்டிஷன்ல நீங்க வந்திருக்கீங்களே, இந்த வேதனையான ஒரு பரிதாபமான சூழ்நிலையில வந்திருக்கீங்களேன்னு சொல்லி அவன் பக்தி வைராக்கியத்தோடு பேசினான். அது போலதான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவர் பேசினார், இது ஜப வீடா இருக்கணும், இந்த ஜப வீட்டில் இன்னைக்கு வியாபாரம் தானே நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், என் பிதாவின் வீடு ஜப வீடு, அதை கள்ளர் குகையாக நீ மாற்றி போட்டாயே என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜனத்தை குறித்து சத்தம் போடுகிறார். அல்லேலூயா. எப்பொழுதுமே நாம் அதை குறித்து எச்சரிப்பாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தார், எதற்காக நம்முடைய கைகளில் எந்த பொறுப்பை தந்தார், அதை உணர்ந்து அதை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதை விட்டு அங்கும் இங்கும் நாம் போகும் பொழுது மற்றுள்ள இந்த வியாபார நோக்குகள் அல்லது வேறு விதமான நோக்குகளில் போகும் பொழுது பிரயோஜனமற்றவர்களாய் மாறுவோம். பிரயோஜனமற்றவர்களாய் மாறினால் தேவஜனம் என்று பெயர் வைத்து கொண்டிருந்தோம், ஒரு காரியமும் ஒரு அர்த்தமுமே இல்லை. ஆமென். அந்த ஒரு பிட்டியபிள் கண்டிஷன்ல நாம் ஒருவரும் போகாதபடி நம்மை அழைத்த தேவனுக்கு முன்பாக, எதற்காக என்னை அழைத்தீர், என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு சாட்சியா இருக்கும்படி என்னை அழைத்தீர், இந்த கிராமத்துக்கு சாட்சியா இருக்கும்படி என்னை அழைத்தீர், என்னோடு வேலை பார்க்கிற இந்த சகோதரங்களுக்கு ஒரு சாட்சியா இருக்கும்படி என்னை அழைத்தீர், நான் அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது, நான் ஏதோ வித்தியாசமான ஒரு வியாபார காரியத்துல வேற ஒரு காரியத்திலேயோ செய்து உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நான் ஆளாக கூடாது, உம்மை பற்றி நாலு பேர் மோசமா சொல்றதுக்கு, கிறிஸ்தவத்தை பற்றி மோசமா சொல்றதுக்கு நான் ஆளாக கூடாது ஆண்டவரே என்கிற கவனம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 1 Samuel 17:22. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். இப்பொழுது அடுத்த வசனத்துல முதல் பகுதி, அவன் இவர்களோட பேசி கொண்டிருக்க, போதும் போதும், தாவீதுக்கு இந்த யுத்த அணிவகுப்பு நடக்கும் பொழுது இடையில ஒரு வாய்ப்பு கிடைச்சு பாருங்க, தன் சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறதும் அவர்களோடு விசாரித்து பேசுகிறான். அவங்க அணிவகுத்து நிக்கிறாங்க, அதுக்கு இடையில இவன் போய் ஒரு டைம் அவனுக்கு கிடைக்கிறது சகோதரர்களோடு ஐக்கியப்படுவதற்கு, தன் சகோதரர்கள் அண்ணன்மார் அவர்களோடு பேசுவதற்கு, பேசி கொண்டிருப்பதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு. இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அந்த கல்வாரி வெற்றி பயணத்தின் நடுவிலே, அவர் மத்தேயு 26:26-29 வரைக்கும் படிக்கிறோம், சீடர்களை மேல் வீட்டிலே கூட்டி வைத்து அவர் பஸ்கா விருந்து உட்கார்ந்து அவர்களோடு ஐக்கியப்பட்டார். அவர்களோடு ஒரு அழகான ஐக்கியத்துக்கு அவர் ஒரு டைமை எடுத்து கொண்டார். இந்த நெருக்கடி வேளையிலும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு முக்கியமான காரியத்துக்கு அவர் யாத்திரை போய்கொண்டிருக்கிற அந்த பயணத்தின் நடுவிலும் கூட தன் சகோதரர்களோடு ஒரு அன்பாக இருந்து ஐக்கியப்பட்டு விசாரிப்பதற்கு ஒரு பஸ்கா விருந்தை அவர்கள் புசித்து, அதன் நடுவில் தொடர்ந்து என் பிள்ளைகளை நீங்கள்லாம் இப்படி நானும் நீங்களும் ஒன்னா ஐக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு திருவிருந்து ஆராதனை நடத்தணும்னு சொல்லி அதையும் அங்கேதான் ஆரம்பித்து வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெருக்கத்தின் நடுவிலும் தன்னுடைய பிஸி ஷெட்யூல்ஸ் நடுவிலும் தன்னுடைய அதிகமான வேலை பழு அல்லது ப்ரோக்ராம்ஸ் நடுவிலும் தன்னுடைய மிக முக்கியமான காரியத்துக்கு போகிற அந்த பிரயாணத்தின் நடுவிலும் கூட சகோதரர்களுக்காய் நேரம் எடுக்கின்ற, விசாரிக்கின்ற, பேசுகின்ற ஒரு அருமையான அனுபவத்தை தாவீதின் இடத்திலும் படிக்கிறோம், தாவீதின் குமாரனிடத்திலும் படிக்கிறோம். அல்லேலூயா. இது கூட நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது.
நாம் பல வேளைகளிலே ரொம்ப பிஸியான ஆட்கள் தான். எல்லாருமே இப்போ ரொம்ப பிஸி, எல்லாருமே ரொம்ப பிஸி. பாருங்க, ஒருத்தர் கூட பிஸி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரவருக்கு தக்க எல்லாரும் பிஸி தான். விரலுக்கு தக்க வீங்கோன்னு நம்ம ஊரில் பழமொழி உண்டு. இதே மாதிரி தான் விரலுக்கு தக்க வீங்கோன்னு சொல்லுவோம், அவரவருடைய காரியங்களுக்கு தக்க எல்லாருமே பிஸியாக தான் இருக்கிறாங்க. இப்படி பிஸியாக இருக்கும் பொழுதும் இந்த ஐக்கியம் என்பது முக்கியம். ஃபெல்லோஷிப், ஐக்கியம் ரொம்ப தேவை. இதை நம்ம பல வேளை இழக்கிறோம். இது சாத்தாண்டி ஒரு தந்திரமாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ரொம்ப நம்மளை ரொம்ப ஸ்பீடாக்கி அல்லது ரொம்ப நமக்கு அதிக வேலைகளை கொடுத்து நாம் யார் யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கணுமோ அந்த ஐக்கியத்தை உடைக்கிறதுக்கு பார்க்கிறான். குடும்பம், தகப்பன் தாய் பிள்ளைகள் ஒன்றாயிருந்து பேசி மகிழுகின்ற அந்த நேரங்களை சாத்தான் திருடுகிறான். எல்லாரையும் வேலைக்கு பிஸியாக்கி விட்டு திருடுவான். இல்லைன்னு சொன்னால் டிவி முன்னால் இருந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, டிவிக்கு முன்னால் உட்காந்து சாப்பிடுவார்கள், அப்போது அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்ள முடியாது. இது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். இல்லை என்னதோ ஒரு ஒரு அந்த குடும்பம், சில குடும்பம் ஒரு ஒழுங்கே இருக்காது. அவரவர் வருவாக போடுவாக சாப்பிடுவாக போவார், ரெண்டு மூணு பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற பழக்கமே இருக்காது. இப்படியெல்லாம் ஏதோ ஒரு நிலையில் அந்த ஐக்கியமே இல்லாமல் சாத்தான் தந்திரமாய் வேலை செய்கிறான். இதை நாம் கவனித்து எந்த அளவிலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு ஐக்கியத்துக்கு வாய்ப்புகளை உருவாக்க முடியுமோ, தகப்பன் தாய் பிள்ளைகள் அந்த ஐக்கியத்துக்கு நம்ம டைம் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேசும் பொழுது அதில் ரொம்ப பிரயோஜனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே மாதிரி சகோதரர்களுக்குள் ஒருவருக்கொரு சகோதரங்களாக இருக்கும் பொழுது அந்த சகோதரர் அடிக்கடி ஐக்கியப்படும், ஃபோனில் மாறி மாறி விசாரித்து கொள்ளணும், பேசிக்கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அங்கே அன்பு, ஐக்கியம், ஒரு மனம் நிற்காது. ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ளுகிற அந்த தன்மை இருக்காது. ரொம்ப கஷ்டங்கள் இருக்கிறது. அதே மாதிரி தான் சபையின் ஐக்கியம். சபையின் ஐக்கியத்தில் ஒருவரோடு ஒருவர் பேசி பழகிற ஒரு பழக்க வழக்கம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதே அதிலும் இன்னும் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த திருவிருந்து ஆராதனை என்று சொல்வது இந்த ஐக்கியத்தினுடைய மேன்மையை காட்டுகிறது. அல்லேலூயா. அதிலே பங்கில்லாதவர்களாக இருக்கும் பொழுது நாம் ரொம்ப லூசர்ஸ் அல்லது நம்ம இழக்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், இந்த மாதிரி ஐக்கியங்கள் நமக்கு தேவை. தாவீது அந்த யுத்தகலத்தின் அவசரத்தின் நடுவிலும் தான் வந்த நோக்கம் இந்த சகோதரர்களை விசாரிக்கணும், அவங்களோட பேசணும், அவங்களோட செய்தி அறியணும், அதில் கவனமாக இருந்தான். தான் வந்த நோக்கத்தில் கவனமாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவும் அது போல தான், நான் பயங்கரமான ஒரு வேதனைக்குள்ளே போக போகிறேன், அவருக்கு தெரியுது நல்லா. திகர்சமனையில் வைத்து என்ன சொன்னார், மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் வந்துருச்சுன்னு சொன்னார். அந்த அளவுக்கு அவருக்கு இருக்கும் போதும் நான் 3.5 வருஷம் என்னோடு வைத்து பழக்கின பிள்ளைகள் இவர்களை நான் ஒரு தடவை கூட ஒரு லாஸ்ட் மீட்டிங் நாங்கள் சேர்ந்து உட்காரணும், பேசணும். அவர் என்னுடையதிலிருந்து அவங்களுக்கு பங்கு கொடுத்து இனி வருங்காலத்திலும் நான் என்னுடைய வருகை மட்டும் அவர்கள் பின்பற்றுவதற்கு ஒரு திருவிருந்து அந்த ஐக்கியத்தை நான் ஒழுங்கு பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் டைம் எடுத்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே, தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொல்லும் பொழுது இந்த இடத்திலும் தாவீது செய்தது போல கர்த்தரும் இந்த காரியத்தை செய்தார் என்பதை காட்டுகிறது. நாமும் ஐக்கியத்துக்கு முதலிடம் முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அடுத்தது 1 சாமுவேல் 17 28 ஏற்கனவே நம்ம வாசித்தோம் நினைக்கிறேன். அந்த மூத்த சகோதரன் தாவீதை பார்த்து சொன்னான், நீ ஏண்டா இங்கே வந்த, உன் துணிகரத்தை அறிந்திருக்கிறேன், அந்த கொஞ்ச ஆடுகளை நீ எங்கே விட்டு யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வந்தாயின்னு சொல்லி சத்தம் போட்டான். இந்த தாவீதுக்கு ஒரு காரியம் மனசில் வருது, நான் சகோதரங்களை விசாரிக்க தான் வந்தேன், ஆனால் இங்கே வரும்பொழுது ஒரு கோலியாத்தை எதிர்க்க ஒரு ஆள் இல்லைன்னு கேள்விப்படுறேன். இதுக்கெல்லாம் சன்மானம் பேசி ஆட்களை தூண்டி விடுற பரிதாபமான நிலையில இஸ்ரவேல் இருக்கிறது. நான் போக வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஒரு தூண்டுதலோடு தான் ஒவ்வொருத்தட்டையா போய் பேசுறான். என்ன செய்வாங்க, கோலியத்தை ஜெயித்தா என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையா என்ன செய்கிறான், அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இப்படி பேசி பேசி என்ன செய்கிறான், ஒரு தூண்டி அந்த தனக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை அங்கே செய்ய அவன் முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறான். இப்படி செய்யும் பொழுது இவன் அசட்டை பண்றான், தடை பண்றான். காரணம், மூத்த சகோதரன் புரிந்து கொள்ளவில்லை. தாவீது எதற்காக பிரயாசப்படுகிறான் என்பதை இந்த மூத்த சகோதரன் என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் மத்தேயு 26 கெத்செமனே தோட்டத்திலே 38, 40, 43 ஆகிய வசனங்களில் படிக்கிறோம். 3 சகோதரர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு கூட்டி வைத்து சொன்னார், 1 மணி நேரம் என்னோடு கூட என்ன செய்யுங்கள், விழித்திருங்கள். ஆனால் அவர்களால் இயேசுவின் உள்ளே இருந்ததை என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல. தாவீது எப்படி தன் சொந்த சகோதரர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையை அனுபவித்தானோ, அதே போல தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவும்
அந்த கெத்செமனை தோட்டத்திலே வைத்து தன்னுடைய சொந்த சகோதரர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையை அவனும் அனுபவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இங்கேயும் ரெண்டு பேரும் ஒரே நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். தாவீது தேவ ஜனத்திற்காக என்று சொல்லி அவன் துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவ ஜனத்தில் ஒருவனாயிலும் அவனுடைய இதய துடிப்பை புரிந்து கொள்ளவில்லை. இதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் இந்த முழு மனுக்குலத்துக்காக அவர் நிற்கும் பொழுது அவரோடு செலக்ட் பண்ணப்பட்ட அந்த முக்கியஸ்தர்கள் மூன்று பேர் கூட அவரை அந்த நிலையில் புரிந்து கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. இதே போல தாவீதுக்கும் தாவீதின் குமாரனா இயேசுவுக்கும் இந்த நிலைமை வரும் என்றால் நமக்கும் அந்த நிலைமை வருமா வராதா கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். பல வேளைகளிலே நீங்கள் எந்த நல்ல காரியத்திற்காக, எந்த குடும்பத்தின் நன்மைக்காக, அல்லது எந்த குறிப்பிட்ட மனிதர்களுடைய நன்மைக்காக மிக பிரயாசம் எடுக்கிறீங்களோ அந்த மனிதர்கள், அந்த முக்கியஸ்தர்கள் உங்களுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளாம இந்த சூழ்நிலைக்கு உங்களையும் தள்ளுவார்கள். இது பலர் அனுபவிக்கின்ற ஒரு வேதனை. யோசேப்பு அப்படித்தான், எந்த குடும்பத்துக்கு அவன் ரட்சகனாக இருந்து காப்பாற்றினானோ அந்த குடும்பத்தில் அவன் அண்ணம்மார் ஒருத்தன் அவனை புரிந்து கொள்ளவே இல்லை, கடைசி வரை புரிந்து கொள்ளலை. இப்படி ஒரு பயங்கரமான வேதனை இந்த உலகத்தில் இருக்கிறது. தாவீது அதை சந்தித்தார், தாவீதின் குமாரன் இயேசு அதை சந்தித்தார். நம்மிலும் சிலருக்கு அந்த பாதை உண்டு. அந்த பாதையில நடக்கும் பொழுது துவண்டு போகக்கூடாது. அல்லேலூயா. அந்த நேரத்தில் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு நாள் இயேசு இந்த பாதையில நடந்தார், என்னையும் அவர் புரிந்து கொள்ளுகிறார். ப்ரைஸ் தி லார்ட். என்னை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதை என் இயேசு புரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லக்கூடாதா? சொல்லி சொல்லித்தான் கை உயரணுமா? ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், இந்த சூழ்நிலை, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை இயேசு புரிந்து கொண்டிருக்கிறார். போதுமா நமக்கு அது? போதுமான்னு கேட்கிறேன். நம்மை புரிந்து கொள்ளாத ஆட்கள் அநேகர் இருக்கிறார்கள், இன்னும் இருக்கத்தான் செய்வார்கள். அதை நம்ம அந்த சூழ்நிலையை நமக்கு வரத்தான் செய்யும், வரக்கூடாது என்று நாம் நினைச்சாலும் வருது. ஆனால் அந்த வேளையிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லும் பொழுது இந்த பாதை அவர் தாண்டி வருகிறார். அல்லேலூயா. சரி, டைம் ஆயிடுச்சு, வேகமாய் போய் விடுவோம். அடுத்தது 1 சாமுவேல் 17 அதிகாரம் 29 வசனத்தில் தாவீது ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார். நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா, நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா. அதுபோல மத்தேயு 26 39, 42, 44 மூன்று வசனங்களிலும் இயேசு சொல்லுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், இல்லை என்றால் உம்முடைய சித்தப்படி ஆக கடவது. மூன்று முறையும் அவர் ஜபித்து தேவ சித்தத்துக்கு என்ன செய்கிறார், அர்ப்பணிக்கிறார். அங்கே தாவீது கர்த்தர் வைத்திருக்கிற முகாந்தரம், the purpose of God, தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு அர்ப்பணித்து அங்கே நிற்கிறார். யுத்தகலத்துக்கு வர்றது வரைக்கும் அவருக்கு அது புரியல. அவர் சொந்த அப்பாவுடைய விருப்பத்தை, சித்தத்தை நிறைவேற்றத்தான் வந்தார். ஆனால் யுத்தகலத்துக்குள்ள வந்து கோலியாத்தையும் எங்களை சூழ்நிலைக்கு பார்த்தோன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வந்ததற்கு ஒரு தேவ சித்தம் அல்லது ஒரு முகாந்தரம் இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா தீர்மானிச்சிட்டார், நான் எதுக்கு இந்த யுத்தகலத்துக்கு வந்திருக்கிறேன். வெறுமையா என் மூணு சகோதரங்களை சந்தித்து அவங்களுக்கு வருத்த பயரும் அது இதுவும் பால் கட்டியும் கொடுக்கறதுக்கு அல்ல. என்னுடைய சகோதரங்கள் இஸ்ரவேலர் அனைவரும் இந்த கோலியாத்து கையிலே இரையாகாமல் இருக்கும்படி அனைவரையும் விசாரித்து அனைவருக்கு ரட்சிப்பை இன்றைக்கு கொடுக்கும்படி கர்த்தர் என்னை என் மேல் சித்தம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவும் இதை நன்றாய் உணர்ந்தார். நான் என்னை பின்பற்றுகிற இந்த சீடர்களுக்காக மட்டும் வாழும்படி வரவில்லை, என்னை ஓசனா ஓசனான்னு சொல்லுகிற இந்த சீடர்களுக்காக, இந்த பிள்ளைகளுக்காக மட்டும் வரல. என்னை எதிர்க்கிறானே, என்னை சிலுவையில் அறைய போறானே, படுபாவிகளா இருக்கிறாங்களே, அவங்க எல்லாருடைய மீட்புக்காக, சாத்தானுடைய பிடியிலே சிக்கி கிடக்கிற முழு மனுக்குலத்தின் மீட்புக்காக நான் வந்திருக்கிறேன். அது தேவ சித்தம் என்பதை இயேசு புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இவர்கள் இருவரும் தேவ சித்தத்தை புரிந்தார்கள். தேவ சித்தத்துக்கு தங்கள் வாழ்க்கை என்ன செய்தார்கள், அர்ப்பணித்தார்கள். அப்ப தாவீது செய்த போல இங்கே தாவீதின் குமாரனா இயேசுவும் செய்யறதை இங்கேயும் நாம பார்க்கிறோம். நமக்கு இது என்ன பாடத்தை சொல்லுகிறது, நம்மை குறித்தும் தேவனுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமேன். இந்த உலகத்திலே அடிக்கடி சிந்திக்கணும், நம்ம இந்த உலக யாத்திரை 30 உங்க வாழ்க்கை பயணம் ஓடிட்டு இருக்கீங்க, 40 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் அதுக்கு மேல உங்க வாழ்க்கை பயணம் இவ்வளவு தூரம் ஓடி இருக்கீங்க. உங்க பயணத்துல, வாழ்க்கை பயணத்துல உங்களோட தொடங்கினவங்க இன்னைக்கு நிறைய பேர் கிடையாது. உங்களோட தொடங்கினவங்க பயணத்தை முடிச்சு போயிட்டாங்க. ஆனா உங்களை தேவன் இன்னும் வச்சிருக்கிறாருன்னா
தேவனுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. ஆமென். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அது மாதிரி உங்களோட யாத்திரை புறப்பட்ட அநேகர் இயேசுவை அறியவில்லை, இயேசுடைய ரட்சிப்புக்குள்ள வரல, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறல, ஞானஸ்தானம் பெற்று சபையில சேர்க்கப்படலை, இந்த சத்தியங்களை அறியவில்லை. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார், அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால், இங்கே தேவன் உங்களுக்கு ஒரு விசேஷித்த முகாந்திரத்தை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படியே நம்ம ஒவ்வொன்றை தியானித்து பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு கிடைக்காத நல்ல சலாக்கியங்களும் பாக்கியங்களும் வாய்ப்புகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு அதிலே ஒரு சித்தம், சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, சித்தம் இருக்கிறது. அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது தேவ சித்தத்தை புரிந்து கொண்டான், அதனாலதான் அதுல வெற்றியா இருந்தார். இயேசுவும் தேவ சித்தத்தை புரிந்து கொண்டார், அதை நிறைவேற்ற வேண்டிய கஷ்டம் என்னதுன்னு இயேசுக்கு தெரியும். ஓப்பனா ஜோம் பண்ணி தேவ சித்தத்துக்கு கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுத்தார், அப்பொழுது சிலுவையிலே வெற்றி பெற்றார். அல்லேலூயா. அதே போல நீங்கள் தேவ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். தேவ சித்தத்தை அறிய நீங்கள் விரும்ப வேண்டும். தேவ சித்தத்தை அறியும் பொழுது சில வேளை கஷ்டமா தோன்றலாம், அப்பொழுது இயேசுவை போல உண்மையா என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்கணும். இது எனக்கு முடியாது, மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே இது பாத்திரம் நீங்க கூடுமானா, நீங்கட்டும், ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆகக்கூடாதுன்னு எவ்வளவு அழகா ஜோம் பண்ணார், உண்மையை சொன்னார். இதை யாரால சகிக்க முடியும் இந்த வேதனையை? சிலுவையில சும்மா அரஞ்சான் கொன்னான் என்பது கிடையாது. பாருங்க, முழு மனுக்குலத்தினுடைய பாவம் சாபம் ரோகம் இதனால வருகிற அந்த அகோரத்தை அவர் அனுபவிக்கணும். மகா பயங்கரம் அந்த அகோரம். ஒரு வியாதியின் அகோரம் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு வியாதி, ஒரு சாதாரண ஒரு சளி பிடிச்சிக்கிறது, தலைநீர், அது கூட ஒரு சமயம் வந்து அது நம்மளை கஷ்டப்படுத்தும் போது அதோட அகோரம் எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் ஒவ்வொரு நோய்களுடைய அந்த கொடூரங்கள், இந்த அத்தனை நோய்களுடைய கொடூரத்தையும் ஒருங்கே ஒரே நேரம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. பாவம், பாவத்தின் தண்டனை ஆகிய மரணம், பயங்கரம், ஆக்கினை தீர்ப்பு, இவைகளுடைய அகோரங்கள் இயேசுவின் மேல் ஒரே நேரத்தில் சுமத்தப்பட்டது. சாபம், ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்க சாபத்தை பாருங்க, அந்த சாபத்தினால் நடக்கக்கூடிய பயங்கரங்களை பாருங்க, அந்த சாபங்களின் அகோரங்கள் தேவன் மேல் சும, இது அத்தனையும் சேர்த்து ஒரு ஆளுக்கு மேல ஒரே நேரத்துல தலையில வைக்கப்பட்டால் அந்த ஆளுக்கு நிலைமை எப்படி இருக்கும்? அதைத்தான் இயேசு அனுபவித்து தலையில ஏற்றெடுத்து அப்படி ஜபித்த பொழுதுதான் அவருடைய வேர்வையெல்லாம் இரத்தமாய் வெளியேறினது. அல்லேலூயா. அப்படி ஒரு ஆட்டுக்குட்டியின் மேல் பட்டணத்தின் பாவம் சுமத்தப்பட்டது போல, இது கெச்சமனை தோட்டத்திலே இயேசுவின் மேல சர்வலோகத்துடைய பாவமும் சுமத்தப்பட்டு, அதுக்கு அடையாளமா தான் ஒரு சிலுவை அவர் தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு கொல்கத்தாவுக்கு போகிறார். பாருங்கள், அப்ப சிலுவை என்கிற மரத்தை தூக்குறதல்ல பாரம், அங்கே அதுக்கு அவர் மேல வைக்கப்பட்டிருக்கிற அந்த முழு அகோரங்கள், அகோரம் அது வர்ணிக்க வார்த்தையே கிடையாது, அவ்வளவு பயங்கரத்தை அவர் எடுத்துட்டு போய் தான் அங்க சிலுவையில ஒரு ஆட்டுக்குட்டியா பலியாக மாறி இருக்கிறார், பலியாகி விட்டார். அல்லேலூயா. அப்ப எல்லாம் தீர்க்கப்பட்டது, பாவத்தின் தோஷம் தீர்க்கப்பட்டது, சாபத்தின் அகோரம் தீர்க்கப்பட்டது, வியாதியுடைய அகோரங்கள் என்ன செய்யப்பட்டது, கொடூரங்கள் தீர்க்கப்பட்டது, மரணம் என்கிற பயங்கரத்தோட கூறு முறிக்கப்பட்டது. எவ்வளவு பயங்கரம்! இதெல்லாம் இயேசு செய்வதற்கு தான் தேவ சித்தமா இருந்தது. அந்த சித்தம் ஏற்றெடுப்பது ரொம்ப கஷ்டம், ஆனால் கர்த்தர் அதற்காய் தன்னை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பதற்கு சில கஷ்டங்கள் வழியாய் உங்களை நடத்துவது தேவ சித்தமா இருக்கலாம். உங்கள் சபையை வளர்த்துவதற்கு சில தியாகங்கள் வழியாய் உங்களை நடத்துவது தேவ சித்தமா இருக்கலாம். அல்லது உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுடைய தொழில ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு சில கஷ்டப்பாதை வழி நடத்துவது தேவனுடைய சித்தமா இருக்கலாம். எதுவா இருக்கட்டும், இயேசுவை போல, ஆண்டவரே எனக்கு இது பயமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு காரியம் வந்தா நான் என்ன செய்வேன், எப்படி நின்று பிடிப்பேன் எனக்கே தெரியல, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி என்ன செய்யட்டும், ஆகட்டும். அதுதான் நம்முடைய அர்ப்பணிப்பும் நம்முடைய ஜபமாக இருக்க வேண்டும். தட்டி கழிப்பாக இருக்க கூடாது. தேவன் தருகிறவர்களை தட்டி கழித்தால் மிகச்சங்கடம், தட்டி கழிக்கவே கூடாது. ஒரு சிலுவை வருகிறது நமக்கு நேராய், அது சுமக்க மாட்டேன் என்று சொன்னால் அந்த சிலுவையினால் வருகிற மகிமையை நீங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள். எந்த சிலுவையும் பின்னாலே மகிமையை கொண்டு வருகிறதாகத்தான் இருக்கிறது. எந்த பாடுகளும் பின்னாலே மகிமையை கொண்டு வருகிறதாகத்தான் இருக்கிறது. எந்த பாடு வேண்டாம்னு சொல்லி தட்டி கழிக்கிறீங்களோ அந்த பாடுக்கு ஏற்ற மகிமை உங்களை விட்டு விலகி போகிறது, மேன்மை விலகி போகிறது, தேவனுடைய சித்தம் விலகி போகிறது. ஆகவே இயேசுவை போல, முடியாதப்பா, என்னால இயலாதப்பா, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவது. ஆமென். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். இப்படி தாவீதும் தாவீதின் குமாரனும்
தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்தார்கள். தேவனின் சித்தம் செய்யும்படியாய் தாசனின் கோலம் தாம் எடுத்தணிந்து, தேவனின் சித்தம் செய்யும்படியாய் தாசனின் கோலம் தாம் எடுத்தணிந்து, படிக்கிறோம். பிலாத்து அவரை ஏரோது இடத்தில் அனுப்பினார். ஏரோது அவருக்கு மினுக்கான வஸ்திரம் தரித்து அவரை கிண்டல் பண்ண ஆரம்பித்தான். முதலாவது ஏரோது ரொம்ப விரும்பினான், இவரை பற்றி அறியணும்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டான். இயேசு ஒரு வார்த்தையே வாய் திறக்கவே இல்லை. அவனுக்கு கோபம் வந்தது. அவன் ராஜ வஸ்திரம் மினுக்கான வஸ்திரம் எல்லாம் தரித்து அவரை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பண்ணினான். அப்ப தாவீது இந்த பாதையிலே ஒரு புதுவிதமான வஸ்திரம் போட்டு நடந்து பார்த்த ஒரு சம்பவங்கள் சூழ்நிலை நடந்தது போல, இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய கல்வாரி பாதையிலே அவருக்கும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வஸ்திரங்கள் போடப்பட்ட ஒரு அனுபவங்கள் அங்கே உண்டாயிற்று. அங்கே தாவீது இதையெல்லாம் விட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான், போர் வீரனுக்குரிய வஸ்திரத்தை விட்டுவிட்டு கர்த்தர் தன்னை நடத்துகிற பாதையிலே தெரிந்து கொண்டு அவன் சென்றான். அதுபோல இயேசுவும் இங்கே வந்து ஏரோது நிறைய கேள்வி கேட்ட சமயத்துல இவன்கிட்ட நல்ல முறையில் நம்மளை பற்றி விளக்கமாக எடுத்து சொல்லி இவன் பிலாத்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி என்னை விட வைப்பான்னு இயேசு நினைக்கவே இல்லை. முயற்சி பண்ணா சொல்லியிருக்கலாம், நிறைய அவன் ஆவலோடு தான் கேட்டான், சொல்லியிருக்கலாம், ஆனால் உண்மையிலே இப்படியாக்கும் தேவன் அனுப்புனவராக்கும் ஒன்றுமே அவர் சொல்லலை. அவன் வஸ்திரத்தை உடுத்தி கேலி கிண்டல் பண்ணான். கர்த்தரோ எதுலையுமே அவன் கேட்ட கேள்வியிலும் கர்த்தர் அசையவில்லை. அவன் அவரை இரிட்டேட் பண்ணும்படி, அவரை ஒரு மாதிரி தூண்டி விடும்படி, ஏதாவது வாய்களறி பேச வைப்போன்னு சொல்லி இந்த மாதிரி வஸ்திரத்தை உடுத்தி அவரை பரியாசம் பண்ண வேளையிலும் அவர் ஒன்றுக்கும் இடம் கொடுக்காமல் பக்குவமாய் அமைதியாய் நின்று தேவன் தனக்கு வைத்த தன் வழியிலே சென்றார். அல்லேலூயா. தாவீது எப்படி தன் வழியிலே சென்றானோ அதுபோல இயேசுவும் நல்லாய் தெரிந்து விட்டது தேவ சித்தம் சிலுவையில் அடிக்கப்படுவது. ஏரோதுடைய ரெக்கமெண்டேஷனோ பிலாத்துடைய காரிய விடுதலையின் வழியோ எனக்கு தேவையில்லை என்று சொல்லி தன் வழியே அவர் கடந்து சென்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பார்க்கிறோம் 1 சாமுவேல் 17:42-43 கோலியாத் என்கிற சத்ரு தாவீதை பரிகசித்தான். ஏற்கனவே நான் சொன்னேன், நான் என்ன நாயா, நீ என்னிடத்தில் இதை தூக்கிட்டு வர்ற, நாய் அடிக்கிறது மாதிரி நீ வருகிறாயே என்று சொன்னான். ஒரு அவனுடைய தோற்றம், அவனுடைய இளமை எல்லாம் பார்த்தவன் ரொம்ப பரிகசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பரிகாசத்தின் முடிவிலே கோலியாத் தோற்றான், தாவீது ஜெயித்தான். அல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே பார்க்கும் பொழுது ஏற்கனவே
அவருக்கு அவரை பரிகாசம் பண்ணினார்கள். இப்பொழுது சிலுவைக்கு நேராய் வரும்பொழுது லூக்கா 23 அதிகாரத்திலே 35 வசனம், அதிகாரிகளும் அவரோடு இருந்தவர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதிகாரிகள் பாருங்க, அவங்களே இகழ்கிறார்கள். அந்த அதிகாரிகள், அந்த கொலை தண்டனை நிறைவேற்றும்படி பிலாத்துவினால் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் கூட அதிகாரிகள் தங்கள் கடமையை நிறைவேற்றிட்டு போகணும். யாரோ ஒரு பாவம் அவரை கொலை செய்கிறாங்க, நம்ம அந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கிறோம் சொல்லி அவன் பவ்யமாக தன் கடமையை செஞ்சுட்டு போகாமல் அவன் இகழுகிறான், பேசுகிறான். 39 வசனத்திலே அவரோடு கூட வலது பக்கம் ஒரு கள்ளன், இடது பக்கம் ஒரு கள்ளன். ஒரு கள்ளன் சொல்கிறான், நீ உன்னையும் விடுவிச்சு எங்களையும் விடுவிச்சுக்க, இவனே சிலுவையில் அடிக்கப்பட்டு கிடக்கும் பொழுதும் அவன் இகழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பலருடைய இகழ்ச்சிகள் மார்க்கு 15:20 சொல்லுது. போர் சேவகர்கள் அவரை பரியாசம் பண்ணினார்கள். மார்க்கு 15:29-30 சொல்லுகிறது, வழிப்போக்கர்கள் தங்கள் தலையை தூக்கி, இவன் தானா எல்லாரையும் ரட்சிப்பேன்னு சொன்னான், தன்னை ரட்சிக்க கூடாது இப்படி சிலுவை தொங்குறான்னு சொல்லி சும்மா ரோட்ல போற வருகிறவன் பரியாசம் பண்ணான். 15:31-32 பிரதான ஆசாரியனும் வேதபாரகனும் பரியாசம் பண்ணான். பிரதான ஆசாரியன், அவனுக்கு உள்ளத்தில் சிரிப்பு வந்தால் அல்லது பரிகசிக்கணும்னு தோணா கூட அவன் இருக்கிற பதவி என்ன, அவன் ஒரு பிரதான ஆசாரியன், மத தலைவன், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவனே இகழ்கிறான், அவனே பரியாசம் பண்ணுறான். இப்படி அத்தனை பேரும் மத விதி விஷயமாய், அரசியல் விஷயமாய், அரசியல் ரீதியாய், மத ரீதியாய், சும்மா வழிப்போக்கர்கள் எல்லாருமே பரிகாசம் பண்ணப்படுகிற ஒரு நிலையில் இயேசு இருந்தார். அந்த பரிகாசத்தின் நடுவிலே அவர் ஜெயம் அடைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது எப்படி பரிகாசத்தின் நடுவிலே ஜெயம் எடுத்தானோ அதுபோல இயேசுவும் பரிகாசத்தின் நடுவிலே ஜெயம் எடுத்தார். கடைசியாக 1 Samuel 17 45 நாம் தொடர்ந்து 51 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கோலியாத் வந்த யுத்த விதம் ஒன்று, தாவீது அவனை எதிர்த்து சென்ற யுத்த விதம் கம்ப்ளீட்டா வித்தியாசமானது. யாரும் எதிர்பாராத வித்தியாசமான ஒன்று. சாதா யுத்தம்னா ஈட்டி அல்லது வாள், அந்த பட்டயம், ஏதாவது ஒன்று தான் கொண்டு யுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் புது முறையாக, யாரும் எதிர்பாராத முறையிலே தாவீது இவர் கல்லை வைத்து கோலியாத்தை அடித்து கொன்றான். அதுபோல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொள்ளுவதற்கு சாத்தானும் அவனுடைய ஏஜென்ட்களாய் செயல்பட்ட ரோம அரசாங்கமும் யூத மதமும் எல்லாம் செயல்படும் பொழுது இயேசு இதுவரைக்கும் ஒருவரும் ஜெயமெடுக்காத முறையிலே ஒரு மரணத்தின் மூலம் மகாபரிய ஜெயமெடுத்தார். அல்லேலூயா. கொலோசியர் 2:14-15 அதை மிக அழகாக சொல்லுகிறது. அவர் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவர் சிலுவையிலே உரிந்து போட்டு அவைகளின் மேல் மகிமையா என்ன செய்தார், வெற்றி சிறந்தார். இதுவரைக்கும் யாரும் மரணத்தினாலே ஜெயம் எடுத்ததில்லை. மரணம் என்பது தோல்வி. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு மகாபரிய வெற்றியை சாத்தானாகிய எதிரியின் மேல் கொண்டு வந்தது. அல்லேலூயா. யாரும் ஒரு கல்லு வச்சு யுத்தம் செய்ததா சரித்திரம் கிடையாது. ஆனால் தாவீது ஒரு கல்லினாலே கோலியாத்தின் நெற்றியிலே அடித்து மகாபரிய யுத்தம் ஜெயித்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தான். அதுபோல மரணத்தினால் ஜெயம் எடுத்ததாக சரித்திரமே கிடையாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று தாவீதின் குமாரன் மரணத்தினாலே ஜெயம் எடுத்து மரண அவதியில் கட்டப்பட்டிருக்கிற அனைவருக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவர் அப்படி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக ஆச்சரியமான ஒரு காரியம் இதிலே நாம் பார்க்கிறோம். 1 Samuel 17:45 தாவீது ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். நீ வந்து உன்னுடைய பலத்தினால வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். தாவீது எதுல வந்தான், கர்த்தருடைய நாமத்தில் வந்தான். அதே போலதான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பாராட்டு சொன்னாங்க, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். பாருங்க, அவனும் கர்த்தருடைய நாமத்துல வந்ததினால் வந்து ஜெயம் எடுத்தான். தாவீதின் குமாரனா இயேசுவும் கர்த்தருடைய நாமத்துல தான் சிலுவையில் என்ன செய்கிறார், ஜெயம் எடுத்தார் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஒரு கல்லாலே ஜெயம் எடுத்தான், இவர் சிலுவையாலே ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த கல் கோலியாத்தின் நெற்றியில் பதிந்தது, அவன் விழுந்தான், முடிந்தான். சிலுவை சாத்தானுடைய தலையை நசுக்கினது. அல்லேலூயா. அவனுடைய அதிகாரங்கள் பிடுங்கப்பட்டது, அவனுடைய கொட்டம் அடக்கப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மேன்மையான நிலையிலே தாவீதின் குமாரன், தாவீது அன்றைக்கு 1 Samuel 17 எந்த பாதையில் வந்தானோ அதே போல தாவீதின் குமாரன் ஒலிவமலையிலிருந்து புறப்பட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் வழியாய் கல்வாரி சென்றடைந்த அந்த பாதை,
அதுக்கு நிழலாட்டமாய் வந்து சாமுவேல் 17 எழுதப்பட்டிருக்கிறதை நாம் தியானித்தோம். சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அன்று பிள்ளைகள் பாடினார்கள். இன்றும் ரோடுகளிலெல்லாம் பிள்ளைகள் பாடி செல்லுகிறார்கள். உண்மையாக இந்த தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று நாமும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் அவருக்கு ஓசன்னா பாடி அவரை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்தி இந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் சுமந்து நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தும்படி கடந்து செல்வோமாக. எல்லாரும் கண்களை மூடுவோம். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்குமாரனை எங்களுக்கு அனுப்பி வைத்ததும் அவர் தம்மை அப்படியே உமது சித்தத்துக்கு அர்ப்பணித்து சிலுவையில் ஏறி செய்ய வேண்டியதை நேர்த்தியாய் செய்து முடித்ததும் நாங்கள் பெற்ற மகாபெரிய பாக்கியம். இன்று அதனால் தான் நாங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இயேசு ஒலிவ மலையிலிருந்து புறப்பட்டு அவமையின் ஆரம்பித்த அந்த வெற்றி பயணம் இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி பயணத்தின் ஒரு வழியை வகுத்து விட்டதப்பா. அந்த வெற்றி பயணத்தின் வழியில் கடைசி மட்டும் வெற்றியாய் பயணம் செய்யும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. அந்த பாதையின் நடுவிலே தாவீது அன்றைக்கு கடந்து வந்த பாதையும் தாவீதின் குமாரன் இயேசு கடந்து சென்ற பாதையும் ஒப்பிட்டு படித்த காரியங்களை எங்கள் உள்ளங்களில் பதித்திருக்கிறோம். அவைகளை நாங்களும் செம்மையாய் பின்பற்றி எங்கள் வாழ்க்கையில் ஜெயமெடுத்து முன் செல்ல கிருபை தந்தரலும். தொடர்ந்து ஆசீர்வதியும் தேவ கிருபைக்கு அனைவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.